ஒரு பிளாக் எடுக்கலான்னு வெளியில் வந்தால் நல்லா ட்ராஃபிக்காகவே இருக்கிறானுங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னே புரியலை ஸோ ஹேலாக பேக் டே நான் தான் சிலிருந்து பிளாக் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து ஆப்வியஸ்லி தமிழியில் பார்த்துருப்பீங்க அண்ட் எஸ் என்னோடய வண்டியோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரிவ்யூன்னு சொல்லக்கூடாது ரிவ்யூன்னு சொல்லலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்டி ஃபிஃப்டீன் ஃபார் ஒன் ஆமாம் வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ப்ரோ வந்து வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது வண்டி வந்து டூரிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ வந்து அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வண்டியோட பர்ஃபாமன்ஸு மற்ற லீட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சேனலில் புதுசாக வந்திங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஸோ வெல் என்னோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஓகே சினிமேட்டிக்ஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ கேர்ஸ் வந்து சினிமேட்டிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கண்டி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலனா வந்து பிடிச்ச மாதிரி லைக்கை போட்டு விட்டுருங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ வந்து நம்ம ஜூனியர் இவனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரிவ்யூ வண்ட் வந்து ஒன் இயர் ஆஃப் ஓனர் இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் வண்டி வண்டியெலாம் போட்டான் சரி ஓகே இது வந்து எம்டி ஃபிஃப்டீன் பிஎஸ் சிக்ஸு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எடுத்தேன் நான் என் பர்த்டேக்கு வந்து வீட்டை சப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க ஸோ இவனோட பேர் தான் ஜூனியர் ஜூனியர் இவன் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக வந்து ஓடிருப்பான் அண்டு ஏன் இவ்வளோ கம்மி ஒன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து வண்டி எடுத்து அடுத்த வாரமே லாக்டவுன் போட்டாங்க என் தலையழுத்தா இல்லை என் விதியான்னு தெரில ரொம்ப கஷ்டமாக போச்சு ஸோ லாக்டவுனா முடிஞ்சு இப்போது செப்டம்பர் அக்டோபர் அந்தமாதிரி டைமிங்கில் தான் வந்து வண்டி நான் வந்து ஓட்டவே ஆரம்பித்தேன் அண்டு லாங்கும் வந்து இது வரைக்கும் ஏலகிரி போயிருக்கேன் பாண்டிச்சேரி போயிருக்கேன் நிறைய அப்புறம் வந்து மூணார் கொடுக்க அந்த சீரிஸ் பார்த்துருப்பீங்க அங்கே போயிருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டதுங்க வந்து வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போது குரூசிங் ஸ்பீட் எவ்வளோ லாங் நல்லா இருக்கா மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ஏற்ற மாதிரி வந்து நான் ஒரு டீடைல்டு ரிவ்யூவாக வந்து கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி ஓகே பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் எம்டி ஃபிஃப்டின் எமகாவோட கம்பெனி ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுவும் வந்து வீத்தி வந்து சேம் இன்ஜின் தான் ஒரு இன்ச் கூட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது ஆனால் வந்து இது நேக்கடு வீத்திரி வந்து ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அந்த பொசிஷன் சொல்கிறேன் நான் லாங் ட்ரைவ் வை லாங் ட்ரைவ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தது ஆனால் வந்து பில்லியனோட போகும்போது வந்து கம்ஃபர்ட்னஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து சீட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னது இதில் ஏன்னா வந்து ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு ஃப்ரீயாக லாங் ட்ரைவ் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியாது ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பில்லியனுக்கு வந்து பெயின் இருக்கும் பிகாஸ் சொன்னல சீட்டு ரொம்ப சின்னதா அதனால் வந்து போக முடியாது என்னை கேட்டால் வந்து லாங் ட்ரைவ் வந்து சோலோவாக போகிறது பெஸ்ட்டுன்னு சார்ஜஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து வண்டியோடய இன்ஜின் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் லாங்கை விட வந்து ஸ்ட்ரீட் அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா வந்து வண்டி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும் ஏன்னா வந்து வண்டியோட டார்க்கு வண்டியோட பிக்கப் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்தது எனக்கு அந்த பஞ்ச் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு தெரியாது இது மபடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரைவ் பண்ணும்போது வந்து அதான் வந்து சீரியஸாக வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு கீருக்கு வந்து அந்த இனிஷியல் பவர் வந்து சிறிய சொல்கிற செம்ம ராவாக இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி அந்த பொசிஷனும் சரி அப்படியே ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கும் நேக்கடு அக்ரசிவ் வண்டி தார் மராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வந்து நான் வந்து ரெண்டு டைலாமாக இருந்தேன் ஒன்று வந்து ஆர்சி எடுக்கலாமா அப்படிலாம் வந்து எம்டி எடுக்கலாமான்னு ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பல பல டிசிஷன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எம்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து இதை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ வண்டியோடய டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் டாப் ஸ்பீட் வந்து இது வரைக்கும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் க்ரூஸ் பண்ணுறப்பேன் அதுக்கு மேலே வந்து வின் பிளாஸ்ட் சத்தியமாக தாங்க முடியாது ஏன்னால் வந்து நீங்கள் ஒரு எயிட்டி நை நைன்ட்டி ஆமாம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் அவோ தாண்டிங்கனாலே வந்து வண்டியோட வின் பிளாஸ்ட் வந்து செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் சீரியஸாக வந்து ஃபஸ்ட் டைம் லாங் போகிறவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க வின் பிளாஸ்டால் ஆகல ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வின் பிளாஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது வேறு நம்மளே வந்து அடிஷ்னலாக வந்து வைசரு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து என்ன கேட்டால் வயசர் ஆட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு ஏன்னா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறான்னு விண்டாஸ் வந்து ரொம்ப அடி பட்டுது உங்களோட க்ரூஸ் பண்ண பண்ணியது உங்களால் வந்து இந்த ஹெல்மெட் ஆடுறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதெலாம் தான் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் வந்து ஆகும் லாங் போகும்போது என்னடா பொசன்லாம் மாற்றி பேசுகிறது வந்து பெருசாலோன்னு இல்லை கீழே உட்கார்ந்தால் கால் வலிக்குது அதான் என்ன சின்னட்டேன் ஸோ வந்து கடைசியாக விட்டான் ஸோ வண்டியோடய பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்டில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கிளாடில் வந்து ஏபிஎஸ் கிடையாது சாதார டிஸ்ப்ளேஸ் தான் பட் வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ சேனல் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கலாம் தெரில வண்டியோட காஸ்ட் நான் எடுக்கும்போது எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் சம்திங் நான் அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் எடுக்கும்போது அந்த ரேட்டு தான் அண்டு இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா வந்து நான் எடுக்கும்போது மூணே கலர் தான் இருந்தது அந்த பிளாக் ப்ளூ ஒன்று இது ஐஸ் ஃப்ளோ மிலான் அண்ட் பிளாக் இது வந்து எனக்கு அட்ராக்டிவாக வந்து இந்த கலர் இருந்தது அண்டு சீரியஸாக சொல்லணும்னா வந்து பெஸ்ட்டு கலர்னால் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நிறைய வேறுன்னு சொட்ருக்காங்க பதினோரு கலர் கேட்டே விட்ருக்காங்க ஏமகால் நான் அதுவும் விட்டுருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஓகே வண்டி வந்து வேற என்ன சொல்லலாம்னா லுக் லுக்வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈவன் மோர் ஒன் ஃபிஃப்டி கேட்டகிரியில் வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ ஸ்லீக்கான லுக்கும் வந்து சான்ஸே இல்லை உங்களுக்கு ஃபோட்டோஸ்காக இருக்கட்டும் சரி நீங்கள் வண்டியில் வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போனாலும் சரி செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும் பார்க்கறது தனியாக தெரியவீங்க சீரியஸ்லி உண்மையாக சொல்லப்போனால் வந்து ஐகேச்சி கலர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து அந்த அளவுக்கு டிசைன் வைஸும் சரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹெட் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கன்று ஒரு வாய் இந்த பம்பிள் பியோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் வந்து வண்டி பார்க்கறதுக்கு செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் சரி வண்டி லுக்ஸும் சரி சீரிஸாக வந்து சொல்லப்போனால் வேற லெவல் கம்ப்ளீட்டாக வந்து இட்ஸ் எ பர்ஃபெக்ட் மிஷின் தான் என் ஒப்பீனியனு தென் டேங்க் கெப்பாசிட்டி வந்து லாங் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால் வந்து இதுவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து டென் லிட்டர்ஸ் தான் கேம்ச்சு டென் லிட்டர்ஸ் தான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி மேபி ஒரு டுவெல் தேர்ட்டி நீங்கள் கொடுத்துருக்கலாம் கொடுத்துனா வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிருக்கோம் லாங் லாங் போகிறதுக்கு வந்து ஓரளவு காம்பன்சேஷன் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் ஆஃப் த வண்டி மைலேஜ் இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க எவ்வளோ ப்ரோ வருது எவ்வளோ ப்ரோ வருதுன்னு வண்டி சிட்டியில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு ஃபார்ட்டி ஒரு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் அண்டு லாங் போகும்போது வந்து நீங்கள் ஒரு க்ரூஸிங் ஸ்பீடு வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் குள்ளே க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரும் நீங்கள் வண்டியோட ஆர்பிஎம் ரேஸ் பண்ணுறதை பொறுத்து ஆமாம் நீங்கள் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் மேலே போனாலே உங்களுக்கு தெரியும் வண்டியோட ஆர்பிஎம் வந்து செவன் தௌசண்ட் மேலே தாண்டினா உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது ட்ராப் ஆகும் சான்ஸில் ட்ராப் ஆகும் ஏன்னா வந்து ரொம்ப புஷ் பண்ண புஷ் பண்ண வந்து ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக தான் ஆகும் அண்டு வந்து இதில் விவிஏ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க யமகால அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து வண்டி வந்து செவன் தௌசண்ட் ஆறு பேர் மேலே போகும்போது வந்து வண்டியோட ஃபியூல் இன்டேக்கும் ஏர் இன்டேக்கும் வந்து அடி வாங்கும் உங்களுக்கு செவன் தௌசண்ட் நார் மேலே போகும்போது வந்து மிஷின் ஸ்பீடாக வேலை செய்யும் ஸோ வந்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்கும் ஸோ வண்டியோட எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் லோ ஆகும் பட் வந்து எவங்க வந்து இந்த டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒரு பெஸ்ட் ஃபீலர் கொடுத்துருக்காங்க வண்டியோடய பவர் வந்து டிக்ரீஸே ஆகாது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசின்ட்டு வந்து தாராளமாக ஒரு டூ ஹண்ட்ரட் சிசியோடய வண்டியோட பவர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தரும் உங்களுக்கு நான் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டால் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவ்லாம் இல்லை பட் ஒரு நார்மல் பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லாட்டி பெருசாவோ நோட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட் நார்மல் ஓகேவா அவ்வளோதான் இருக்கும் பட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு மாதிரி பிளாக்கில் வந்து அந்த நம்மளுக்கு தேவையான டீடைலிங்ஸில் மட்டும் வந்து ஒயிட் இருக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி டார்க் பிளாக் அந்த மாதிரி இருக்கும் அதில் மே வந்து மாற்றிக்கலாம் ஒரு சில கலருக்கு வந்து ஒயிட்டில் வந்து அந்த டீடைலிங்ஸ் மட்டும் வந்து பிளாக்கில் வரும் இதில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த தீம் அந்த டிஸ்பிளே நெகட்டிவ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் நார்மல் உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்க் தான் கொடுத்துருவாங்க யூஎஸ்டி ஃபோர் கொடுத்துருந்தா இன்னும் சொல்கிறேன் சீரிஸாக அந்த டியூக்கோட லுக்காக டியூக்கோட லுக்குன்னு சொல்ல முடியுது அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வைஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்தோனேஷியா மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்டி ஃபோர் கொடுத்துருப்பாங்க அது கொடுத்துருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் லுக்ஸ் வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் பட் இந்த இந்த லுக்கே வந்து சீரீஸாகவே வந்து சூப்பராக தான் இருக்குது சொல்லப்போனால் அந்த சஸ்பென்ஷன் வந்து விளையாடி வந்து உங்களுக்கு பார்த்ததுனால தெரியும் வந்து சஸ்பென்ஷன் வந்து இப்படி இருக்கும் இப்படி லைட்டாக வந்து ஒரு செவன்ட்டி டிகிரி அந்தமாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பேக் சஸ்பென்ஷனு ரொம்ப ஸ்மூத்தாக அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு வந்து ஆஃபர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் வந்து லைட்டாக சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும் பட் அதர்வைஸ் வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணி தான் சீரியஸாகவே சொல்கிறேன் இந்த காஸ்ட்டில் இவ்வளோ மைலேஜ் கொடுத்து ஒரு வண்டி தராங்கன்னா வந்து பெஸ்ட்டு வண்டி போட்டோம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்டோ உங்களுக்கு வந்து லைட்டு லைட் வந்து ஒரே ஒரு மெயின் லைட் தான் இருக்கும் மற்ற ரெண்டு வந்து உங்களுக்கு சாதா எல்இடி பிஏ சிக்ஸ் லைட் தான் ஸோ மெயின் லைட் வச்சு பார்த்திங்கன்னா வந்து விசிபிலிட்டி சிட்டிக்கு வந்து இட்ஸ் ஓகே பட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சுத்தமாக ஓட்ட முடியாத அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு விசிபிலிட்டி இருக்கும் பட் நம்மளுக்கு அடிஷ்னலாக வேணும் எனக்கு பத்தலை அப்படின்னா வந்து நம்ம பாக் தான் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மேபி அதை ஃபிக்ஸ் பண்ணால் வந்து பேட்டரியில் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவேன் வேட்னா பேட்ரிக்கு வாரண்ட்டியும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து அட் ஓன் ரிஸ்க் தான் ஃபிக்ஸ் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ சீட்டு வந்து கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஓரளவுக்கு பெயினாக தான் இருக்குது நீங்கள் பேண்ட்லாம் டைட்டாக போட்டு ஓட்டினீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பட் பெயின் இருக்கும் கொஞ்சம் லூஸாக போட்டு ஃப்ரீயாக ஓட்டிங்கன்னா வந்து ஓகே தான் பேட்லாம் இல்லை ஓரளவுக்கு ஓகே தான் சீட் கம்ஃபோர்ட்லாம் ஸோ ஓகே என்னை கேட்டிங்கன்னா வந்து என்னோடய வண்டியை பற்றி இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் அண்டு உங்களுக்கு வேணால் மேலும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் அதில் வந்து கேளுங்க நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ வேணும் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் வேறு எதாவது வீடியோ போகணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுறேன் அண்டு ஒன் லிட்டர் மைலேஜ் டெஸ்ட்டு அதுவும் கேட்டிருந்தீங்க ஒரு லிட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தருது எக்ஸாக்டாக எவ்வளோ தருது நான் வந்து அது ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன் ஒரு லிட்டர் மைலேஜ் டெஸ்ட்டு எவ்வளோ இருக்குது சிட்டியில் எவ்வளோ தருது ஹைவேஸில் எவ்வளோ தருது அப்படின்னு சேர்த்தா மாரி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மறக்காம வந்து லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க பெல்லைக்கன் அறுத்தி ஆளில் போட்டுக்கோங்க ஸோ ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட்டு ட்ரிப் எப்போன்னு வந்து அதையும் கேட்டுருந்தீங்க கூடிய சீக்கிரம் போகும் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எலெக்ஷன் டே ஸோ இந்த எலெக்ஷன் லாக்டவுன்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அதனால் வெயிட் பண்ணுறேன் ஸோ இது அப்புறம் வந்து ஒரு ஒய் ஒன் வீக் பார்த்துட்டு இந்த லாக்டவுன் அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரிப்பு போவோம் காக்கா வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ஓகே காஷ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து இங்கேயின் பண்ணிக்கிறேன் ஸோ பாய்